ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், இனிய மாலை வணக்கம். இன்றைக்கான திருக்குறள் பால் அறத்துப்பால் அதிகாரம் வெகுலாமை, ஆங்கிலத்தில் ரெஸ்ட்ரெய்னிங் ஆங்கர். தினமும் ஒரு திருக்குறள் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருக்குறள் அறிவோம் பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மணக்காமல் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான திருக்குறள் 308. இனர் ஏறி தொய்வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுலாமை நன்று. இதற்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் நான் கொடுக்குற திருக்குறள் உங்களுக்கு தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். விளக்கம்: பல சுடர்களை உடைய பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் சினங்கொள்ளாதிருத்தல் நன்று. அதாவது மற்றவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற, அதாவது ரொம்ப தீமையான ஒரு விஷயம், அதாவது துன்பத்தை வருகின்ற ஒரு விஷயம் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருநெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும், மற்றவங்களுக்கு கிடைச்ச அந்த துன்பத்தை செஞ்சாலுமே சினம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அப்போ சினம் கொள்வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லலாம். இதற்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். தோ மென் ஷுட் ஒர்க் divo like torch of tongues of fire, it is well if thou canst save thy soul from burning fire. அதாவது மற்றவங்களுக்கு நம்ம திட்டுறது, இந்த டங்க் ஆஃப் ஃபயர் மூலமாக திட்டுறது தான் ரொம்ப பெரிய வந்து துன்பம், எதை செய்கிற ஒரு பெரிய தவறு, எதை விடனா மற்றவங்கள வந்து நம்ம துன்பப்படுத்துறது விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல திருக்குறள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ்.